Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Max, numbers and sequences, example 2.25. Find the 15th, 24th and nth term of an AP 3, 15, 27, 29. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது அது ஏபியா, ஏன்னா ஜிபிங்கிறதையும் படிக்க போறீங்க. அதனால கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபியா ஜிபியான்னு பாத்துக்கணும். இப்ப இது என்னது, ஏபி 3, 15, 27, 29, etc. T1, T2, T3, T4 இல்லையா, இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் எப்பவும் ஏன்னு எழுதுவோம், த்ரீ. ஓகே, அப்புறம் காமன் டிஃபரன்ஸ். அப்புறம் என்ன எழுதணும், காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் அதான் என்னது, டி. டி எப்பவும் டி டூ மைனஸ் டி ஒன். டி டூ என்னது, 15, 15 மைனஸ் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்ப டி வந்து 12, ஏ வந்து 3. ஏயும் டியும் தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம 15th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. nth டேர்ம், இது ஒரு ஃபார்முலா, nth டேர்ம் ஆஃப் an AP. ஃபார்முலா TN ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இதை மறக்கவே கூடாது. ஓகேயா, nth. இப்போ nth இப்படி ஒரு கொம்பு மாதிரி இரு, ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ் படிப்பீங்க, அதனால n பதில இப்படி ஒரு கொம்பு மாதிரி இருந்ததுன்னா nth டேர்ம், 15th டேர்ம், 24th டேர்ம் கேட்டா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். TN ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஃபர்ஸ்ட் T15 ஈக்குவல் டு ஏ என்னது, 3. ஏ 3 பிளஸ் என் இப்ப என்னது, என் நமக்கு 15. என்னது, 15 மைனஸ் 1. பிராக்கெட் போடணும், பிராக்கெட் போடலன்னா தப்பு வரும் இங்க. அப்புறம் டி என்னது நமக்கு 12. அப்போ 3 பிளஸ் 14 இன்டூ 12. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா 3 பிளஸ் 14 இன்டூ 12 அப்படிங்கும் போது இதை ரெண்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க, ஆட் பண்ணிடுவாங்க. அதனால இங்க பிராக்கெட் போடுறது ரொம்ப நெசசரி. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், பிராக்கெட் போடுங்க, இல்லாட்டா தப்பு வந்துடும். 3 பிளஸ் 14 இன்டூ டின்னு சொல்லி என்ன, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, 3 பிளஸ் 14 இன்டூ 12 போட்டுட்டு இங்க பிராக்கெட்டை போடுங்க. அப்போ 3 பிளஸ் 1 68. 14 ஐயும் 12 ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 168 பிளஸ் 3 171. அப்போ நமக்கு T15 ஆன்சர் 171 நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்தது 24, இதே மாதிரி தான் ஃபார்முலால பண்ணணும். T24 ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டு டி. இங்க என்னது, 24, ஏ வந்து 3 பிளஸ் என் 24. புரியுதா, என்ன 24 மைனஸ் 1 இன்டு டி வந்து அதே தான் 12. ஓகேயா, அப்ப 3 பிளஸ் 24 என்னது, 23 இன்டு 12 அப்படின்னு சொல்லி, 12 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. அப்போ 3 பிளஸ் 23 ஐயும் 12 ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 276 என்ன வரும், 276 வரும். அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 279. என்ன வரும், 279 வரும். அப்போ T24 279. அப்போ 15th டேர்ம் 171, 24th டேர்ம் 279 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, nth டேர்ம். nth டேர்ம் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ nth டேர்ம்னா nth டேர்ம் ஆஃப் an AP என்னது, TN equal to A plus N minus 1 into D. இதில் நமக்கு D யும் A யும் தெரியும் இல்லையா. அப்போ TN equal to A என்னது 3 plus. இப்போ nth டேர்ம்னா என்ன என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. புரியுதாமா, N minus 1 into D வந்து 12. 3 plus 12 ஆல மல்டிப்ளை, 12 into N
அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த 12 ஃப்ரண்ட்ல போட்டு 12 பிராக்கெட் எல் என் மைனஸ் ஒன்னு போட்டுக்கோங்க. 3 பிளஸ் 12 இன்டூ என் 12 என் 12 இன்டூ 1 மைனஸ் 12. ஓகேயா? இப்போ 12 என் பிளஸ் மைனஸ் இல்லையா, பிளஸ் 3 மைனஸ் 12, அப்ப என்ன வரும்? சப்ராக்ட் 9, கிரேட்டர் நம்பர் 12, அதனுடைய சைன் மைனஸ். 12 என் மைனஸ் 9, அப்போ டி என் டேர்ம், என்த் டேர்ம் எனக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 12 என் மைனஸ் 9ங்கிறத ஆன்சர். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.